திருச்சிற்றம்பலம். ஆடும்பருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். பூழியர்கோன் உப்பொழித்த பூழியர்கோன் கடல் போற்றி, ஆடி மிசை கல் மிதப்பில் அணைந்த விழா நடி போற்றி, வாழி திருநாவலூர் வண்டொண்ட பதம் போற்றி, ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி திருச்சிற்றம்பலம். தாய் மாணவர் பொன்னடிகள் தான் பணிவது என்னாலும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பண்ணுறு ஆனாய் போற்றி, பலாய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார முதக்கடலே போற்றி, காவாய் கழகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கரோகர திருச்சிற்றம்பலம். நமஸ்கார். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ஐசிய பரன்மிகு கமல விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக மிகச்சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற தாய்மானவர் வாழ்வும் வாக்கும் நேரலை ஒளிபரப்பு தொடரிலே சுவாமிகள் அருளி செய்த பொய்யுறவு, உடல் பொய்யுறவு என்கின்ற பகுதியில் இன்றைய தினம் 48வது வெண்பாவை நாம் சந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பல்வேறு செய்திகளை சமய நெறியில் நாம் தெளிவுகொள்வதற்காக தாய்மானவர் இந்த உடல் பொய்யுறவு என்கிற பகுதியிலே நமக்கு அருள் செய்திருக்கிறார். நோக்கமெல்லாம் உயிர்கள் இந்த சைவ சமய நெறியிலே நின்று சிவமே முழுமுதல் பொருள், உண்மை பொருள், முதன்மை பொருள் என்பதை உணர்ந்து அந்த நெறியிலே நின்று உயிர் வேண்டும் என்பது தான் அவருடைய நோக்கம். நம்முடைய அருளாளர்கள் எத்தனையோ நெறிமுறைகளை சைவ சமயத்திலே நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அதிலே சைவ சமயத்திலே இறைவனை வணங்குகின்ற முறைகளையும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அப்படி நாம் வணங்குகின்ற பொழுது சிவமூர்த்தங்களை வழிபாடு செய்வதும் சிவமூர்த்தங்களை வணங்குவதுமாக நமக்கு நெறி காட்டியிருக்கிறார்கள். எந்தெந்த மூர்த்தங்களை எவ்வாறு வணங்கலாம் என்கிற செய்திகள் முறைமை ஒழுங்கு இருக்கிறது. அந்த ஒழுங்கின்பால் அந்த மூர்த்தங்களை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனுடைய அந்த மூர்த்தங்களை பார்க்கிற பொழுது ஆகமங்கள் 25 என்று நமக்கு அதனை காட்டியிருக்கிறது. இந்த 25 மூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 25 எவ்வாறு மூர்த்தங்களாக கொள்ளப்பட்டது சிவபெருமானுக்கு வேணுமில்ல. சிவபெருமானை வணங்குவதற்கு தட்சிணாமூர்த்தி ஒரு கோலம், நடராஜர் ஒரு கோலம், அதுக்கு பிறகு பிக்ஷாடனர் ஒரு கோலம், சோமாஸ்கந்தர் ஒரு கோலம், இப்படி பல கோலங்கள், அகோர வீரபத்ரர். இப்போ இந்த கோலங்கள் எல்லாம் ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோலங்களை எல்லாம் நாம் வழிபடுவதற்குரிய
நிலையிலே அவற்றை மூன்றாக வேக வடிவங்கள், யோக வடிவங்கள், போக வடிவங்கள் என்றெல்லாம் அதனை வகுத்து தந்திருக்கிறார்கள். இந்த யோக வடிவம், வேக வடிவம், போக வடிவம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவ வேறுபாடுகள், அந்த வடிவங்களை வழிபடுகிற பொழுது எவ்வாறு நாம் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கிற செய்திகளையும் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் இந்த மூர்த்தங்களை அவர்கள் எப்படி அதனை அந்த மூர்த்தங்களை எவ்வாறு அவர்கள் வகுத்தார்கள், எப்படி வகுக்க முடிகிறது என்று கேட்கிற பொழுது அந்த மூர்த்தங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பு என்ன என்று கேட்டால், அவை அத்தனையும் இறைவன் காட்டிய திருக்கோலங்கள். இறைவன் அடியார்களுக்கு காட்டிய அந்த திருக்கோலங்களைத்தான் அவர்கள் இங்கே நமக்கு வழிபடு மூர்த்தங்களாக அவற்றை அவர்கள் வைத்திருக்கிறார். இப்போ நாம் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம். சிவபெருமான் எப்படி இருப்பார்? அவரது தலையில் செஞ்சடை, அந்த சடையில் பிறை, பாம்பு, கங்கை, கொன்றை மலர், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன கற்பனை பண்ணி எழுதினார்களா? கற்பனையாக ஓவியங்கள் இப்படியெல்லாம் இருக்கலாம் என்று செய்தார்களா என்று கேட்டால், இல்லை, அது வந்து இந்த திருக்கோலங்களை அடியார்கள் பார்த்திருக்கிறார்கள், தரிசனம் செய்திருக்கிறார். அவர்கள் தரிசனம் செய்த அந்த கோலத்தை தான் நமக்கு வழிபாடு செய்வதற்குரிய கோலங்களாக அவர்கள் தந்திருக்கிறார். நாம் வந்து அவர்கள் கண்களால் கண்டதை, அது அகக்கண்களாக இருக்கட்டும் அல்லது அகக்காட்சிகளாக இருக்கட்டும், அந்த காட்சிகள் அவர்களுக்கு புலப்பட்ட காட்சியைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு 7வது நூற்றாண்டில் நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பெருமானை தரிசனம் செய்திருக்கிறார்களா? நமக்கு அடியவர்களாக இருந்தார்கள், நமக்கு அவர்கள் வழிகாட்டுகிற குருமார்களாக அவர்களுக்கு எத்தனையோ அடியவர்கள் இருந்தார்கள். இத்தனை காலத்திற்கு பிறகு அவர்கள் நமக்கும் வழிகாட்டுகிறார்கள். அப்படி வழிகாட்டுகிற அவர்கள் நேரே தரிசித்திருக்கிறார்களா இந்த மூர்த்தங்களை என்று கேட்டால், அவர்கள் அந்த மூர்த்தங்களை நேரே தரிசித்ததாகத்தான் தேவாரத்திலே பதிவு செய்கிறார்கள். படிக்கரையிலே பால் ஒழுக நின்ற குழந்தையை பார்த்து, எச்சில் மயங்கிட இது இட்டாரை காட்டு அப்படின்னு தந்தையார் கேட்கிற பொழுது, அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற பெருமானுக்கு அடையாளம் சொல்லுகிறது. தான் பார்த்த வண்ணமே அது சொல்லுகிறது. தோடுடைய செவி என் விடையேறி ஓ தூவன் மதிசூடி. இப்போ குழந்தை கற்பனை பண்ணி பாடலை, அது கண்களால் என்ன பார்க்குதோ, எந்த கோலத்தை பார்க்கிறதோ அந்த கோலத்தை பாடுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூழி, காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன், ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதில் எவ்வளோ அடையாளம் வருது பாருங்க. இந்த அடையாளங்களை எல்லாம் முன்ன படித்து பார்த்த அடையாளங்களை வச்சா சொல்லுது, இல்லை இப்போ பார்க்குது குழந்தை, தனக்கு கண்களுக்கு என்ன தென்பட்டுதோ அந்த காட்சி. அப்பா தெரியலையா, இங்கே பாருங்க எப்படி இருக்கிறாரு, பெரிய சூடி இருக்காரு, செஞ்சடை உடையவராக இருக்கிறாரு, கங்கை உடையவராக இருக்கிறாரு, அம்மா பக்கத்தில் இருக்காங்க,
ரிஷபத்து மேல ஆரோகணிச்சிருக்கிறாரு என்ற செய்திகளை எல்லாம் சொல்லுங்க. அப்ப அவரு நேரில் பார்த்த காட்சி நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளும். நேரில் பார்த்த காட்சி கற்பனை அல்ல. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே திருவெண்ணை நல்லூரில் காட்சி பார்க்கிறார். அவருக்கு இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா எந்த இடத்துல காட்சி பார்த்தாரோ அந்த இடத்துல சுதை செய்திருக்கிறார். பித்தா பிறை சூடி பெருமானி அருளாள பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. பிரைசூடிய அந்த கோலத்தை பார்க்கிறார் சுந்தரர் பார்க்கிறார். அவரும் பார்த்தார். அப்ப இந்த கோலம் சிவபெருமான் காட்டுகிற கோலம், அதை நேரில் பார்த்தார்கள். இப்ப நமக்கு அது நேரில் கிடைக்கலங்கிறது உண்மை, நாம நேரில் பார்க்கல. அவர்கள் பார்த்தார்கள், பார்த்ததை நமக்கு சொன்னார்கள், இப்படி இருந்தது, இதை வழிபாடு செய்யுங்கள் சொல்லுகிறார்கள், நாம் அதை வழிபாடு செய்கிறோம். இது மாதிரி வருவாரா சார் நமக்குன்னு கேட்டா, நமக்கு எப்படி வருவார்? அவர்கள் பார்த்த தரிசனம் அவர்களுக்கு காட்டுகிறார். அவர்களுக்கு காணக்கூடிய கண் இருந்தது. கண்ணால் யான் கண்டேன் காண்க அப்படின்னு மணிவாசகரும் சொல்லுகிறார். அப்பர் சுவாமி திருப்பூவனத்தில் கூட சொல்லுகிறார். அவர் திருக்கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே சாமி வெளியில் வந்து காட்சி கொடுக்குறாராம். வடியேறு தெரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர் சடையில் கிளமதியம் தோன்றும் தோன்றும் கடிகேறு பூங்கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண் குழைத்தோடு கலந்து தோன்றும். இவரு நேரில் பார்த்தது தாங்க சொல்றாரு, தோன்றும்னு சொல்றாரு அவர். எனக்கு இந்த காட்சி தெரிந்ததுன்னு சொல்லுகிற, எனவே காட்சிகள் என்று சொல்லக்கூடிய அந்த முகூர்த்தங்கள் அவர்கள் அதனை கண்டார்கள், அந்த கண்ட காட்சியை நமக்கு சொன்னார்கள், நாம் அதற்கு தகுந்தார் போல ஓவியம் சிற்பம் படிமம் இவற்றையெல்லாம் செய்து வைத்து நாம் வழிபாடு செய்கிறோம் பார்த்தது, அதனால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரியான உருவ வழிபாடு என்பதை நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய அருளாளர்கள் அதனை நமக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ வழிபாடு என்பது எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால், உருவ வழிபாட்டிலே அது தொடங்குகிறது. சைவ சமய நெறியை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாட்டில்தான் தொடங்குகிறது. உருவ வழிபாட்டில் தொடங்கி அது அருவ நிலைக்கு செல்ல வேண்டும். அப்படி அருவ நிலைக்கு அழைத்து செல்வதுதான் சிவலிங்க வழிபாடு. அருவ நிலைக்கு அழைத்து செல்கிற வழிபாடு. இந்த உருவ வழிபாட்டை நாம் நேர்த்தியாக செய்தால்தான் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆகையினாலே உருவ வழிபாடு என்று சொல்லுவதை சைவ சமயம் போற்றுகிறது. அது மட்டுமல்லாமல் அவர் அணிந்திருக்கிற அடையாளங்களுக்கு அது தக்க விதமாக அது சான்றுகளும் தக்க விதமான விளக்கங்களும் தந்திருக்கிறது. சிவபெருமான் அணிந்திருக்கக்கூடிய அணிகளாக இருக்கட்டும், ஆபரணங்களாக இருக்கட்டும், அல்லது வேறு பல செய்திகளாக இருக்கட்டும், எல்லாமே சிவபெருமானுடைய அந்த எட்டு குணங்களினுடைய விளக்கமாகத்தான் அவை அமையும். ஆகையினாலே தான் தாய்மானவரும் நிர்விகற்ப நிட்டை போன தாய்மானவர் கூட அந்த உருவ வழிபாட்டை நமக்கு வலியுறுத்தும் விதமாக சொல்லுவதோடு அந்த உருவ வழிபாட்டையும் செய்யக்கூடிய நிலையிலே அந்த உருவத்தை பார்க்கிற பொழுது அந்த உருவ நிலையிலிருந்து அருவ நிலை, அருவ நிலையிலிருந்து அந்த சொரூப நிலை என்று சொல்லக்கூடிய அந்த படிநிலைகள் முழுமையாக போனாலும் கூட நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள்.
திருஞான சம்பந்தர் நேர்லேயே பார்த்துட்டார். ஆனால் எல்லா கோயிலுக்கும் போகிறார், திருக்கோலக்கா போகிறார், பக்கத்தில் இது நம்முடைய சிதம்பரம் போகிறார், அங்கிருந்து நெல்வாயில் அறத்துறை போகிறார், மாரன்பாடி போகிறார், பழையார் எத்தனையோ கோயில்களுக்கு எல்லாம் போகிறார். நேர்லேயே பார்த்தாச்சு இல்லையா? நேர்லேயே பார்த்த பிறகு அவர்களுக்கு ஒரு அந்த அந்த ஒரு தன்மை, அந்த உருவத்தை பார்க்கிற பொழுது நேரிலே பார்த்து தாம் கொண்ட அந்த அனுபவம் இந்த படிமத்தை பார்க்கிற பொழுது தோன்றுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால தான் திருச்சிரபுரத்தில் சொல்லுகிற பொழுது சிராப்பள்ளி மலையை சிவபெருமானை தாயுமானவரை காணுகிற பொழுது என் உள்ளம் குளிர்கிறது என்று சொல்லுகிறார்கள், கூற என் உள்ளம் குளிரும்ங்கிற. ஆகையினாலே அந்த உருவ மூர்த்தங்கள் என்பது ரொம்பவும் முக்கியம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அறுவை நிலைக்கு போவதற்கு அந்த உருவ மூர்த்தங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக வேண்டப்படுகிறது. இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் இந்த வெண்பாவையை செய்திருக்கிறார். இந்த வெண்பாவை செய்கின்ற பொழுது திடீர்னு நாம் வந்து உருவ மூர்த்தங்களை வழிபடாமல் இன்னும் சொல்லப்போனால், தாய்மானவர் எப்படி குருவை அடைந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே திருச்சிரபுரத்திலே அந்த மலையிலே ஏறி பெருமானை தாய்மானவரை வழிபாடு செய்து வலம் வந்து தட்சிணாமூர்த்தி மூர்த்தத்திலே அவர் அங்கே ஊன்றி நின்றார். அந்த வடிவத்தை அந்த உருவத்தை மனதிலே ஏற்று நிறுத்தினார். இப்படி தட்சிணாமூர்த்தி வடிவத்தை ஏற்று நிறுத்திய இப்போ வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர் என்று சொல்லுகிறோமே, அவர் இவங்கெல்லாம் வந்து சிதம்பரத்தில் பெருமானுடைய திருநடனத்தை பார்க்க வேண்டும் காண வேண்டும் என்கிற அந்த திருநடனத்தை கண்ட பிறகு அமைந்த காட்சி தான் அந்த நடராஜர் காட்சி. பார்த்தது இந்த நடனத்தை, காரைக்காலமையார் என்றும் உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இந்த ஆடுகின்ற தேவடியின் கீழே இருக்கக்கூடிய அந்த நிலையை கேட்கிறார். எனவே உருவ மூர்த்தங்கள் நம்முடைய அந்த உள்ளத்தை பதப்படுத்தி அந்த உருவமூர்த்தத்திலே நிலைக்கச் செய்து பிறகு அடுத்த படிநிலைக்கு அழைத்துச் செல்லுகிற அந்த பாங்கை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் நின்று அதிலேயே ஒன்று நின்ற அவருக்கு குரு வடிவமாக மௌன குரு வந்து சேர்ந்தார். நமக்கு அது தெரியும், சிரபுரத்திலே இருக்கக்கூடிய. அதனால தான் மௌன குரு வணக்கம்னு தனியாக பண்ணார். அதுக்கு முன்னாடி சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே என்று தட்சிணாமூர்த்தி வணக்கத்தையும் குரு வணக்கத்தையும் அங்கே செய்து பிறகு மௌன குரு வணக்கத்தையும் செய்கிறார். அவர் மூலமாக வந்தது. எனது அன்பர்களே, உருவமூர்த்தத்தை வழிபாடு செய்வது என்பதை நாம் சொல்ல சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனுடைய ஆழத்தை இன்னும் நான் சொல்லுவேன். இந்த 48வது பாடலில் அந்த உருவமூர்த்தத்தினுடைய விசேஷத்தை சுவாமி குறிப்பிடுகின்றார். ஒரு உருவமூர்த்தத்தை விவரிக்கிறார். இது ஒரு உருவமூர்த்தம், இது சுவாமியினுடைய ஒரு மூர்த்தம். இது அந்த மூர்த்தத்தினுடைய விளக்கம் எப்படி இருக்கா? துங்க மழு மான் உடையாய் சூலப்படை உடையாயி திங்களணி செஞ்சடையாய் சேவுடையாய் மங்கையொருவாளுடையாய் செங்கண் பணியாய் என் சென்னியின் மேல் காலுடையாய் நீயே கதி, நீயே கதி துங்கமழுமானுடையாய் நீயே கதி
சூரப்படை குடையாய் நீயே கதி, திங்களணி செஞ்சடையாய் நீயே கதி, சேவுடையாய் நீயே கதி. இப்ப இந்த பாடலை அமைக்கின்ற பொழுது துங்கமழு மானுடன் சூழப்படையும் உடையவனே, திங்களணி செஞ்சடையும் சேவும் மங்கையொரு மாறும் உடையவனே செங்கல் பணியாய், எல்லாம் சேர்த்தே சொல்லலாம், சேர்த்து சொல்லாம் எல்லாத்தையுமே கம்மா போட்டு சொல்லிவிடலாம். ஆனால் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து சொல்லுகிற உருவமூர்த்தங்களினுடைய அந்த உண்மையை உணர்ந்து அந்த உருவமூர்த்தத்திலே நாம் ஆழமான அந்த எண்ணத்தை செலுத்துகிற பொழுது அந்த உருவமூர்த்தம் உரிய பயனை சூட்சமமாக வழங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உருவமூர்த்தம் தட்சிணாமூர்த்தியினுடைய உருவமூர்த்தத்தினுடைய உண்மை நெறியை நம்முடைய தாய்மானவர் ஒரு நாள் அல்ல, இரு நாட்கள் அல்ல, பல நாட்கள் அந்த உருவமூர்த்தத்தின் முன்பாக அமர்ந்து அந்த உருவமூர்த்தத்தினுடைய உண்மையை உள்வாங்கினார். இப்பொழுது அந்த உருவமூர்த்தமாக எழுந்தருளியது மௌனகுரு. பதஞ்சலிக்கு வியாக்கிரபாதருக்கும் தில்லையில வழங்கிய அந்த தில் நடனமும் அதனை காண வேண்டும் என்ற அந்த ஆர்வம், அந்த நோக்கம் நிறைவேறியது. எனவே உருவமூர்த்தத்திலே ஒரு உருவமூர்த்தத்தினுடைய உள்குறியீட்டை அதனை தியான பொருளாக வைத்துக்கொண்டு அந்த உருவமூர்த்தத்தை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தியான பொருளாக அந்த சிவமானது விளங்கி நிற்கிறது என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறார். அதனால தான் இங்கே ஒரு உருவமூர்த்தம், ஒரு சுவாமியினுடைய ஒரு வடிவம், சுவாமி இருக்கிறார், அம்பாள் இருக்கிறார், மான் இருக்கிறது, மழு இருக்கிறது, சிவந்த சடை செஞ்சடை, அதன் மேலே பிறை இருக்கிறது, திங்களணி செஞ்சடையாய் பிறை இருக்கிறது, அதன் மேலே ஒரு சிவந்த கண்களை உடைய நாகம் இருக்கிறது. இப்படி ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறார். இந்த காட்சி துங்கமடுமானுடையாய் சூலப்படை உடையாய் நமக்கு தெரிகிறது. மான் இருக்கு, மழு இருக்கு, சூலம் இருக்கிறது, திங்களணி செஞ்சடையாய் சிவந்த சடையின் மேலே திங்கள் இருக்கிறது, சேவுடையாய் ரிஷபத்தின் மேலே இருக்கிறார். யாரோடு? மங்கை ஒருபாலுடையாய் அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டவராக விளங்குகிறார். செங்கற்பணியாய் நாகம் ஒன்று அந்த கழுத்திலே ஆரம்போடு சுற்றி கொண்டிருக்கிறது. என் சென்னியின் மேல் காலுடைய என்னுடைய சிரசின் மேலே அவருடைய திருவடி இருக்கிறது. பெருமானே நீயே கதி, இதான் செய்தி. நீயே கதி என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. நீயே கதி, நீ ஒன்றுதான் கதி, ஏகார எது பிரிநிலை, நீயே கதி, மற்றவர் இல்லை, நீ மட்டுமே கதி, உன்னையே கதியாக கொள்ள வேண்டும் என்று ஈசனை கதியாக கொள்ளுகின்ற அந்த முறையிலே, அடைக்கலமாக கொள்ளுகின்ற முறையிலே, அந்த அடைக்கலமாக கொள்ளுகிற பெருமான் எவ்வாறு விளங்குகின்றான் என்பதை அந்த உருவமூர்த்தமாக காட்டுகிறார். அடைக்கலம் கொள்ளுகிற பொழுது அடைக்கலம் தருகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஏழு குணங்களை நமக்கு விவரிக்கிறார். நாம் அடைக்கலம் ஒருத்தரிட அடைக்கலம் போகிறோம், இந்த அடைக்கலம் போகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது அவர் கருணையோடு விளங்க வேண்டும். இரண்டாவது, நமக்கு அடைக்கலம் தருவதற்குரிய ஆற்றல் இருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு அடைக்கலம் தந்தால் மட்டும் போதாது, ஆற்றல் இருந்தால் மட்டும் போதாது, ஆற்றல் தருவதோடு உரியா அந்த படைக்கலங்கள் இருக்க வேண்டும், ஆயுதங்கள் படைக்கலங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக அவருக்கு நிரந்தர தலைமை இருக்க வேண்டும்.
நாம் போய் அடை கிளம்பு வரும் பொழுது அவர் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் இறங்கிடுச்சுன்னா நம்ப மாட்டிக்குவோம் இல்லைங்களா. அப்போ நிரந்தர தலைமை இருக்கணும். ஏற்கனவே யாராவது அடைக்கலம் பூந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறாருங்கிறதுக்கான சான்று இருந்தால் நல்லது. ஆறாவது, அவர் அறத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். நாம் அடைக்கலம் போகிறோம், ஆற்றல் இருக்கு, கருணை இருக்கு, ஆனால் அவர் அறம் சம்பந்தமாக இல்லைன்னு வச்சுங்க, எத்தனையோ அறக்கர்கள் இருக்கிறார்கள், இறக்கப்பட்டு சேர்த்துக்குவாங்க, அவங்களுக்கு வலிமையும் இருக்கும், ஆனால் அவங்க கூட போய் சேர்ந்தால் அவங்களிடம் அறம் இருக்காதே. எனவே அறமும் உடையவராக இருக்க வேண்டும். வந்திருக்கிற பகைமையை அடக்கி ஆளுகின்ற சான்றுகள் இருக்க வேண்டும். இந்த ஏழும் இருந்தால் நாம் அடைக்கலம் கூறுவதற்கு உரியவர் அவர் என்று நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று தாய் மாணவர் குறிப்பிடுகின்றார். அப்ப நமக்கு சிவபெருமானிடம் போய் நீயே கதின்னு அடைகின்றோம். இந்த மற்ற கடவுளரை ஒரு பக்கம் விடுங்க, நம்ம தாய்மானவர் சிவபெருமான்கிட்ட போய் சேருகிறார். சிவபெருமானுடைய அடையாளங்களை எல்லாம் பார்க்கிறார். இந்த அம்பாளோடு ரிஷப வாகனத்திலே ஆரோகணித்திருக்கக்கூடிய அவர் திருக்கோலத்தை பார்க்கிறார். அவர் திருமேனி மீது ஊறுகின்ற பாம்பு, சிவந்த சடையின் மேல் ஊறுகின்ற நிலவு, பாய்கின்ற கங்கை, அவர் கையிலே வைத்திருக்கக்கூடிய மழு, அவர் தோள் மேல் சாய்ந்திருக்கக்கூடிய சூலம், ஒரு கரத்திலே இடது கரத்திலே இருக்கக்கூடிய மான், இவற்றையெல்லாம் பார்க்கிறார் அம்பாள். ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்காட்சியை நம்ம கண் முன்பாக கொண்டு வருகிறார். அடைக்கலம்புவதற்குரிய காட்சியாக அந்த காட்சியை, அம்மையப்பர் திருக்கோலமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நமக்கு காட்டுகின்றார். இந்த அம்மையப்பர் திருக்கோல காட்சியை நாம் அடைக்கலம் புகுவதற்குரிய காட்சி, காரணம் என்ன என்று கேட்டார். நீங்கள் கருணை மிகுந்தவராக அவர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறீர்கள். கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய அம்பாள், அவள்தான் கருணையின் வடிவம். அருள் என்றாலும் கருணை என்றாலும் சக்தி என்றாலும் எல்லாம் ஒரே பொருள்தான். அவரை விட்டு அவருடைய கருணை பிரியாது, அதனால தான் அருள் பிரியாது என்று சொல்வார்கள். எனவே கருணையின் வடிவமாக அருள் எப்பொழுதுமே அவரை விட்டு பிரியாத நிலையிலே அம்பாள் விளங்குகிறாள். மங்கை ஒரு பால் உடையாய். எனவே கருணை அவனுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. சிறந்த ஆற்றல் உடையவனா என்று கேட்டால் துங்க மழு உடையாய். கையிலே மழு வைத்திருக்கிறார், துங்க மழு, தூய்மையான மழு, அது அவருடைய ஆற்றலினுடைய அடையாளம். அந்த ஆற்றலில் அவர் மட்டுமல்ல, அவரை வணங்குகிறவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆற்றலை வழங்குவார். அந்த ஆற்றலை வழங்குவதற்குரிய அடையாளம் தான் அந்த மழு. அவருக்கு மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்களுக்கும் அந்த வலிமையை தருவாராம். இதுதான் சிவபெருமானுடைய சிறப்பு. என்ன என்று கேட்டால், நாம் அடைக்கலம் சேர்ந்தால் அடைக்கலம் ஒரு உள்ளவருக்கு ஆற்றல் இருக்கும், ஆனால் அடைக்கலமாக போனவருக்கு அந்த அச்சமும் பயமும் இருக்கும். ஆனால் யார் இவரிடம் அடைக்கலம் போகிறார்களோ, அடைக்கலம் போகிறவர்களுக்கு இவருக்கு இருக்கிற ஆற்றல் அவர்களுக்கு வந்துவிடும். அது ஒரு பெரிய தனி சிறப்பு அல்லவா? அதுதான் அதனுடைய அடையாளம் தான் மழு. பாருங்க, சண்டிகேஸ்வர பெருமான் பூஜை செய்து கொண்டு இருக்கிறார். எச்சதத்தன் வந்து காலால உதைக்கிறான், அங்கே இருக்க கோலை எடுத்து வீசுகிறார். எரிந்த அவருக்கு அதுவே மழுவாகிடன்னாரு. இந்த மழு என்பது அடியார்களுக்கு அவர் தருகின்ற ஆற்றல், அதுதான் அவருடைய ஆற்றல் அடையாளம். அது போய் அந்த எச்சதத்தனுடைய காலை வெட்டிடுச்சு. எனவே அடைக்கலமாக செல்லுகிறவர்களுக்கும் அந்த ஆற்றலை தரக்கூடிய வல்லமே அவரிடம் உண்டு. அது அந்த மழு குறிக்கிறது. அவருக்கு உரிய ஆயுதங்கள் வேண்டும் அல்லவா? ஆயுதப்படை இருக்கணுமே, அதுதான் சூலம் வைத்திருக்கிறார். சூலப்படை உடைய ஆய் என்று குறிப்பிடுகின்றார். சூலம் என்பது படை என்று சொல்லுவது, இங்கே இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகள் தான் அவருடைய படையாக விளங்குகிறது. அவருடைய இச்சாசக்தி, அவருடைய அதுதான் மூன்று இலையாக அது பிரிந்திருக்கிறது.
இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய மூன்று பிரிவுகள், அந்த மூன்று சக்திகளும் அவர் கையிலே அதனுடைய ஆக்கமாக இருக்கிறது. எனவே அடைக்கலமாக செல்லுகிறவருடைய இச்சையையும் அடைக்கலமாக செல்லுகின்றவருடைய கிரியையையும் அடைக்கலமாக செல்லுகிற ஞானத்தையும் அவர் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருகிறார் என்கிற குறியீடுதான் இந்த சூழ படையுடையாய் என்கிறது. இப்போ அவரோட அடைக்கலம் போனால் என்ன நன்மை ஏற்படுகிறது என்பதை அடையாளங்களால் குறிப்பிடுகின்றார். கருணையுடையவனாக மங்கை ஒரு பாலுடையாய், ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கிறான், சேர்ந்தவர்களுக்கும் அந்த ஆற்றலை வழங்குகிறான். அவரிடம் சூழப்படை இருக்கிறது. அந்த சூலம் என்று சொல்லக்கூடியது உரிய படையை உடையவராகவும் நாம் அடைக்கலம் செல்லுகிறவர் வழங்குகிறார் என்பதற்கு அடையாளம். ஏற்கனவே யாருக்காவது அடைக்கலம் தந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறாரா, இல்லை நம்ம தான் முதல்ல போகிறோமா இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமாச்ச. ஏற்கனவே பலரையும் காப்பாற்றி இருக்கிறாருங்கிறதுக்கு சொல்கிறாங்க சான்றாக இதாக திங்களணி செஞ்சடையாயினார். இந்த சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்து அவன் எப்படிப்பட்ட வந்த தக்ஷன் திருமாரும் பிரஜாபதி என்று சொல்லக்கூடிய பிரமனும் எதுக்கு அஞ்சினவர்கள். இத்தனைக்கும் தக்ஷனுடைய அப்பா தான் பிரமன், தாத்தா தான் திருமால். ரெண்டு பேருமே ஒன்றும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட வல்லமை உடையவனாக தக்ஷன் விளங்கினான். அவனை விரோதித்து கொண்ட சந்திரனை காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்து உய்வித்தார். இது உலகமெங்கும் தெரிந்த கதையாக விளங்குகிறது. எனவே ஆன்மாவை இவ்வாறு ஆணவத்திடமிருந்து காப்பாற்றுகிற வல்லமை உடையவர் என்பதை குறிப்பது அது. எனவே அடைக்கலம் தந்த சான்றாக அந்த பிறை அமைகின்றது. நிரந்தர தலைமை உடையவரா என்று கேட்டால் அது அந்த செஞ்சடை, இந்த சடை செஞ்சடையாய். சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் சடை, சடா முடி, அதுதான் முடி. முடின்னா நீங்கள் இந்த மற்றவர்களுக்கெல்லாம் முடிசூட்டினார்னா கிரீடை வச்சு அது முடிசூட்டுதல், அவர்கள் பிரதமர் ஆனார் அல்லது முதலமைச்சர் ஆனார், இதெல்லாம் வந்து பதவியேற்றல். அப்படி முடி ராஜாவாக இருந்தால் முடிசூட்டினார்கள். நீங்கள் எல்லா கடவுளுக்கும் முடிசூட்டுவார்கள், ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி தனியாகலாம் முடிசூட்டு கிடையாது. அவருடைய சடையே முடியாக உணர்ந்து, அதனால் அவர் நிரந்தர தலைவர். மற்றவர்களுக்கெல்லாம் சூட்டுனா எடுத்துருவாங்க ஒரு நாள், அது பிரமனாக இருந்தாலும் சரி திருமாலாக இருந்தாலும் சரி, அது சூட்டப்படுகிற காலத்திற்கு பிறகு ஒரு காலத்தில் அது எடுக்கப்பட்டுவிடும். இது நிரந்தர தலைவராக அவர் விளங்குகிறார் என்பதற்கு அந்த செஞ்சடையாய். அப்போ நாம் போய் அடைக்கலம் போகிறவர் எப்பொழுதும் அவருடைய தலைமை நிலையிலிருந்து அவர் மாறமாட்டார் என்று சொல்லுகிற பொழுது அவரை விட நமக்கு சிறந்த அடைக்கலம் இருக்க முடியுமான்னு சொல்லுங்க. பதவியில் இருக்கிறவர்களை சார்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே, அவர்களுக்கு பதவி போய்விட்டது, அப்போ இவங்க மாட்டிக்குவாங்க, பழைய விஷயத்துக்கெல்லாம் கேசை போட்டு உள்ளே தள்ளிட்டு இருப்பாங்க. அதுதான் இப்போ அப்போ யாரை போய் அடைக்கலம் சேர்றதுன்னு தெரியும். அதனால் ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், நிரந்தர தலைமையாக இருக்கிறவர்களிடம் அடைக்கலம் செல்லுங்கள். அப்படி நிரந்தர தலைவனாக இருக்கிறவன் சிவபெருமான் ஒருவன் தான், அவனிடம் நாம் அடைக்கலம் செல்ல வேண்டும். அது அப்படிப்பட்ட அந்த தன்மை உடையவர். சரி, நிரந்தர தலைமை, அடைக்கலம் தந்ததுக்கு சான்று, உரிய படைகள் எல்லாம் தெரியும். அவர் பகைமையை அடக்கி ஆள்வதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா? அடைக்கலம் வந்தவரை காப்பாற்றுறது சார், அதுக்குத்தான் மான் பணினா செங்கண் பணினா சிவந்த கண்களை உடைய பணினா பாம்புன்னு அர்த்தம். பணினா பாம்பு, செங்கண் பணி ஆயினா சிவந்த கண்களை உடைய பாம்பு. இந்த செங்கண் பணி என்று சொல்லக்கூடிய பாம்பையும் மான் என்று சொல்லக்கூடியதையும் தாரகாவணத்து முனிவர்கள் ஏவியவர். அவற்றை சர்வசாதாரணமாக தன்னை கொல்லுவதற்காக ஏவியவர், அவற்றை எடுத்து தரித்து கொண்டார் என்கிற அந்த ஒரு பகைமையாக தம்மை தாக்க வருகின்றவற்றையும் தமக்கு அணிகலன்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர். எனவே பகைமையாக வந்தவற்றையும் அவர் அவற்றை தாங்கியவர் என்று காட்டுகிற அந்த வல்லமையை காட்டுகிறது. அப்போ நிறைவாக இந்த அடைக்கலம் போகிறவருக்கு இருக்க வேண்டிய இன்னொரு செய்தி எல்லாமே ஓகேங்க, ஆனால் அறத்தை சார்ந்தவராக இருக்கிறாரா, அவர் அறம் சார்ந்தவராக இருக்கிறாரா என்று கேட்கிறதுக்கு தான் அடையாளமாக இந்த ரிஷபாரூடராக அவர் விளங்குகிறார். இப்போ இத்தனை அடையாளங்களோடு இருக்கக்கூடிய இந்த மூர்த்தம்
அடைக்கலம் புகுவதற்கான உரிய மூர்த்தமாக விளங்குகிறது. எனவே இந்த அடைக்கலம் புகுவதற்குரிய மூர்த்தமாக விளங்கக்கூடிய இந்த மூர்த்தத்தை அற்புதமாக எடுத்து காட்டுகிற தாய்மானவர் அடுத்ததாக ஒன்று சொல்லுகிறார் பாருங்க. அந்த இது நாம் நீயே கதி என்று அது நீயே கதி என்று நினைவு செய்கிற பொழுது நாம் எப்படி அதை முடித்துக் கொள்ளணும்? நீயே கதி என்று நாம் அடைக்கலம் புகுவதற்கு உரியவர் துங்க மழுமானுடையாய் சூலப்படையுடையாய் திங்களணி செஞ்சடையாய் சேவுடையாய் மங்கையொரு வங்கு பாலுடையாய் செங்கற்பணியாய் என்று சொல்லிவிட்டு என் சென்னியின் மேல் காலுடையாய் நீயே கதி என்று போய் சேருக. இப்படிப்பட்டவர் என் சென்னியின் மேல் காலுடையாயினர். மேலே இருக்கிறது எல்லாவற்றையும் பொதுவாக சொன்ன, கீழே இருக்கக்கூடிய என் சென்னியின் மேல் காலுடையாய் என்னுடைய தலையின் மீது திருக்காலை உடையவனாக விளங்குகிறவனை என்று சொல்லுவது அது என்ன பொருளை குறிக்கிறது என்றால், நீயே எனக்கு குருவாக வந்தவனே என்று குறிக்கிறது. சென்னியின் மேல் காலுடையாய் என்பது திருவடி தீட்சி தந்து. இப்படி இந்த கோலத்தோடு விளங்கிய பெருமான் தான் மௌன குருவாக வந்தவன். என் சென்னியின் மேல் கால் வைத்தவன் யாருன்னு கேட்டால், இத்தனை அடையாளங்களோடு அருளாளர்கள் தரிசனம் செய்தார்களே அவர்கள்தான் என் சென்னியின் மேல், அவர்கள் சொன்ன அந்த பெருமான் தான் என் சென்னியின் மேல் கால் உடையவனாக காலை பதித்தவனாக திருக்கால் திருவடி தீட்சை என்பது அது நிறைவான தீட்சையாக குருவானவர் தருபவர். நமக்கு தெரியும் திருசிறுபுரத்திலே தீட்சைகள் தந்து திருவடி தீட்சையும் தந்தார் என்பது நமக்கு தெரியும். அப்படி சும்மா இருக்கும் நிலை திருசிறுபுரத்திலும் மோன நிலை அவருக்கு திருமறை காட்டிலும் நிகழ்ந்தன என்பதை நாம் பாடல்கள் மூலமாக பார்த்தோம். எனவே இந்த மூர்த்தமாக இருந்த பெருமான், இந்த அவன் எனக்கு குருவாக வந்த பெருமானாக விளங்கினான், அவன் திருவடியை என் சென்னியின் மேல் வைத்தான் என்று சொல்லி இந்த பாடலிலே ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகின்றார். என்ன என்று கேட்கிற பொழுது, பக்குவம் என்பது ஆன்மாக்களுக்கு ஒரே நாளில் வந்துவிடுவது அல்ல. ஒரு நாளில் பக்குவமானது வருவதல்ல, ஒரு பிறவியிலே வருவதல்ல, பற்பல பிறவிகளிலே நாம் வந்துதான் அந்த பக்குவத்தை அடைந்து இப்பொழுது வந்திருக்கிறோம் என்பது தெளிவான செய்தியாக தெரிகிறது. அப்படி நாம் பல பல பிறவிகளிலே பல பல ஒரு நிலைகளிலே நின்று பக்குவத்தை பெற்று இப்பொழுது நாம் இந்த பெருமானை அருளாளர்கள் காட்டுகிற நெறியிலே வழிபடுகின்ற அந்த நெறிக்கு வந்திருக்கிறோம். சரி, பக்குவம் என்பது என்ன என்று கேட்டால், ஆணவ மலத்தினாலே விளைந்த மாயாமலத்தையும் கண்ம மலத்தையும் வெல்லக்கூடிய பக்குவம் அதுதான். ஆணவ மலத்தை நம்மளால் தனியாக நின்று வெல்வதற்கு முடியாது, இறுகி போய் கிடக்கும் ஆணவ மலம். அதை பற்றி நினை சகஜ மலம் என்று அதற்கு பெயர். அறியாமையை கடுமையாக விளைவிக்கக்கூடிய மலம், அதை நீக்குவதற்காக பெருமான் நமக்கு கண்மம் மாயை தந்தார் என்பது நமக்கு தெரியும். இப்ப நோக்கம் வந்து ஆணவ மலத்தை நீக்குவதுதான் நோக்கம் பெருமானை பொறுத்த வரைக்கும். கண்மத்தையும் மாயையும் கொடுத்தார். நம்ம நோக்கம் என்ன தெரியுங்களா? கண்மத்தையும் மாயையும் நீக்கிறது தான். நமக்கு நம்முடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்கிற குறியீடு முதல்ல நமக்கு அமையாது. நம்முடைய மாயையும் நம்முடைய கண்மத்தையும் நீக்கிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் நாம் இதிலே போராடி கொண்டு இருக்கிற பொழுது, இந்த கண்மத்தையும் மாயையும் வெல்லுவதற்காக நாம் போராடி கொண்டு இருக்கிற பொழுது நமக்கே தெரியாமல் நிகழ்வது என்னன்னா, நம்முடைய ஆணவ மலமானது இழக ஆரம்பிக்கும். அதுதான் நிகழ்கிறது. நாம் இந்த இரண்டு மலங்களோடு போராடி கொண்டு இவற்றை வெற்றி கொள்வதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளினாலே
அணுவ மலமானது தளரும். அப்போ நம்ம அன்றைக்கே பார்த்தோம், இந்த மாயா மலம் என்று சொல்லக்கூடிய அந்த மலமானது நம்மிடமிருந்து விலகுவதற்காகத்தான், அல்லது அது தளர்வதற்கும் அது நீங்குவதற்காகத்தான் நாம் முதல்ல முயற்சி செய்கிறோம். முதல் முயற்சி வழிபாடு என்பதும் நமக்கு எத்தனையோ விஷயங்களை நமக்கு சாதிப்பதற்காக அந்த வழிபாடு என்று தொடங்கி, பிறகு அதையும் தாண்டி போய் எதையும் சாதிப்பதற்காக வழிபாடு அல்ல, நமக்கு இந்த உலகத்தின் மீதும் மற்ற செய்திகளின் மீதும் இருக்கக்கூடிய பற்று நீங்க வேண்டும் என்பதற்காக வழிபாடு. அது வழிபாடு அப்படித்தான் ஷேப் ஆகும். முதல்ல ஒன்று கேட்கறதுக்காக போகிறது, அதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம்ப்பா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, நீ வேணும், அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு இந்த பற்றுகளை நீக்குகிற நிலை. இந்த பற்றுகளை நீக்குகிற நிலை எல்லாருக்கும் உடனே வந்து விடுவதில்லை. அவர்கள் தேவை கருதி தான் கடவுளையும் நெருங்குவார்கள். எல்லாமே அப்படித்தான், நான்லேருந்து எல்லாரும் அப்படித்தான் முதல்ல கடவுளை நெருங்குகிறோம், தேவை கருதி நெருங்குகிறோம். பிறகு தேவைகளை விட்டு விட்டு இந்த தேவைகள் பற்றிய ஒரு பொருட்படுத்தாமல் இறைவன் மேலேயே ஒரு நாட்டம் ஏற்பட்டு பெருமானை பிரியாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அபா பெருக்கினாலே கொஞ்சம் கொஞ்சமாக அவரிடம் நெருங்குவது, கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு விலகுவது, உலகத்தை விட்டு விலகுவது. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் நமக்கு ஒரு வாழ்வு அமைகிற வரைக்கும் ஒரு பெண்ணானவள் தாயும் தந்தையும், தாயும் தந்தையும் என்ற பிறகு உரிய கணவன் வந்த பிறகு அந்த கணவனே தனக்கு சதம் என்று அந்த உண்மையை உணர்ந்து அவனையே பற்றி கொண்டு நிற்கிற உலக வழக்கை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இதுதான் நிகழணும். உலகம் என்று சொல்லுவது நம்மை தாங்கி நிற்கிறது என்பதை உணர்ந்து சிவத்திடம் சென்று அந்த பற்றுகளை நீக்கிக் கொள்ள வேண்டிய அந்த நிலையிலே நெருங்குவது, அதற்கு தான் வழிபாடு. அதை அப்படி முதல்ல மாற்றுவது தான் மாயை இழக ஆரம்பிப்பது. இந்த மாயாமலம் இழக ஆரம்பித்த உடனே கண்மத்தை இழக்குவதற்காக குரு வருகிறார். மாயாமலம் இழகாமல் குரு வருவதற்கு வாய்ப்பு இல்லை கண்மத்தை இழக்கிறதுக்கு. ஏன்னா மாயை இழகாமல் கண்மை இழகாது. நீங்கள் உங்களுக்கு உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்றுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஈசன் மேலே பற்று அதிகமாகி கொண்டு போகிறதுனா மாயாமலம் விலகி கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ குருநாதர் வருவார். குரு என்பவர் வருகிற பொழுது யார் இந்த குரு? சிவன்தான் குரு. சிவத்துக்கு எப்படி குருவாக வருகிறார்? அவர் உள்ளே இருந்து தெரிஞ்சுக்கிறார், வெளியிலிருந்து தெரிஞ்சுக்கல, வெளியிலிருந்து யாரும் சொல்லலை. இப்போ அவருக்கு வர வர உலகப்பற்றெல்லாம் குறைஞ்சிருச்சுங்க அப்படின்னுட்டு சொல்லலை, இல்லை இவரும் போய் சொல்லலை உலகப்பற்றெல்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சுப்பா நீ குருவாவான்னு சொல்லலை, யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, யாரும் ரெக்கமெண்ட் பண்ணலை. குரு எப்படி வந்தார்? அவர் உள்ளேயே இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சுவிடும். இதுக்கு உள்ளிருந்து அறிகின்றவர் அவராக இருப்பதினாலே ஆன்மா மாயாமலத்திலிருந்து விடுபட ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்தவுடனேயே அவர்தான் குருவாக வருகிறார். இப்படி மூன்று மலங்களும் இருக்கிற பொழுது குருவாக வருகிறவர் மானுட சட்டை தாங்கி வருவார். மாயாமலம் நீங்கிய பிறகு கண்மத்தினுடைய ஒரு பகுதியை நீக்குவதற்காக குருநாதர் வருகிறார். கண்மத்தினுடைய ஒரு பகுதியை நீக்குவதற்காக குருநாதர் மானுட சட்டை தாங்கி வருகிறார். இது சகலருக்கு வருகிற நிலை. உலகலாம் உணர்ந்துவதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மலிபெரியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்கிறதுல சகலருக்கு எப்படி வருவார், பிரளயாகலருக்கு எப்படி வருவார், விஞ்ஞானகலருக்கு எப்படி வருவார் என்று சொல்லுகிற பொழுது சகலருக்கு மானுட சட்டை தாங்கி வருவார், பிரளயாகலருக்கு எப்படி வருவார், மான் மழு தாங்கி உமையோடு வருவார். அப்போ என் சென்னிமேல் காலுடையாய் என்று சொல்லுகிற பொழுது சகல நிலையிலே மாயை நெகிழ ஆரம்பித்த உடனே என்னுடைய வினையை நீக்குவதற்கு பெருமானே மானுட சட்டை தாங்கி வந்து திருவடி தீட்சை நல்கினாய், என் சென்னிமேல் காலுடையாய் நீ மானுட சட்டையை வழங்கினாய்.
இனி அடுத்த நிலைக்கு அவர் போனார் பாருங்க. அந்த ஒருமலன் இங்கு இருமலம் வந்தது பாருங்க. அந்த இருமலத்திலே அவருக்கு வந்த வடிவம் தான் இந்த அம்மையப்பர் வடிவம். அதுதான் பிரளயாகலருக்கு தர வேண்டிய நிலை. எனவே சகலராக இருக்கிற பொழுது வருகின்ற குரு மானுட வடிவிலே இருந்து மானுட யாக்கை தரித்து சுத்த சிவம் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காணா அதிமூடர் பொய்த்தகு கண்ணால் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவனென்று அடிபணிவாரே என்று திருமூலர் அதை குறிப்பிடுகின்றார். எனவே இருவேறு நிலைகளை நம்முடைய சுவாமி இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒன்று, நல்ல தெளிவாக அந்த பாடலை நீங்கள் பிரித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். துங்கமழுமானுடையாய் சூலப்படையுடையாய் திங்களடி செஞ்சடையாய் சேவுடையாய் மங்கையொரு பாலுடையாய் செங்கல் பணியாய். இது ஒரு பகுதி. என் சென்னியின் மேல் காலுடையாய். என் சென்னியின் மேல் காலுடையாய் என்பது நீயேதான் குருநாதர் வடிவாக வந்தாய். எனவே சிவமே குருவாக வந்தார் என்பதிலே தெள்ளத்தெளிவாக அது உரிந்து மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில குருந்தமலத்தடியிலே மறைவையில் அந்தரனாக வந்த பெருமானை பார்த்து அங்கே தன்னுடைய நிலை இழந்து அந்த பெருமானுடைய பெருங்கருணையிலே திளைத்து தனக்கு ஒரு குருநாதர் வந்துவிட்டார் என்கிற ஆனந்தத்திலே நின்று செயலறியாது மொழி அறியாது எண்ணங்கள் ஓட்டமறியாது நின்று கொண்டிருந்தார். அப்படி நின்று கொண்டிருந்த பெருமானைத்தான் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னையும் என்னப்பன் வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான் கருணையினர் வா அப்படின்னு கூப்பிட்டார். வா என்று கூப்பிட்டார். அப்ப அவர் போய் ஒரு திருவடியில விழறார். திருவடியில விழுந்த உடனே அவரை அங்க பார்க்கிற பொழுது மறைவையில் அந்தரனா பார்த்தவர் எப்படி இருந்தார்? மறுவார் குழல் மாதினொடும் வந்தருளி. அங்குதான் ரொம்ப ஒரு அற்புதம். மணிவாசக பெருமானுக்கு அந்த தீவிர தரம் இருந்ததினால இந்த சகல பிரளயாகல அந்த விஞ்ஞானகலர் என்கிற நிலைகள் எல்லாம் அற்புதமாக கடந்த திருச்சிற்றம்பலம். எனவே இறைவன் எவ்வாறு கருணை புரிகின்றான் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு ஆன்மா முதல்ல சகல நிலையிலிருந்து அது பிரளயாகலராகி பிறகு விஞ்ஞானகலராக ஆகிறது. சகலராக இருக்கிற பொழுது ஒரு விதமான அருள், அதற்கு மாயாமலமும் கண்மமலத்தின் ஒரு பகுதி. பிறகு அது பிரளயாகலராக இருக்கிற பொழுது அதற்கு ஒரு வடிவம். அப்படி காட்டுகிற பொழுது அவர் முழுமையாக கண்மத்தை நீக்குகிறார் என்பதற்கான அடையாளம் அது. அது தோன்றிவிட்டாலே கண்ணும் நீங்கி இருக்கிறது என்பதற்கான அடையாளம். கண்மம் என்று சொல்லக்கூடிய சஞ்சீத வினையை நீக்குவதற்கான அடையாளம். பெருமான் இப்படி சூலப்படை உடையவனாக அம்பாளை ஒரு பாகம் உடையவனாக இந்த தோற்றம். இனி மூலமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானகலராக அவர் ஆன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஆணவமலத்தை நீக்குவதற்கு அறிவுக்கு அறிவாக இருந்து உணர்த்துவர். எனவே படற்கையிலே உணர்த்தி முன்னிலையிலே உணர்த்தி தன்மையிலே உணர்த்துவது சிவம். படற்கையிலே உணர்த்துவது தான் குருவாக வந்து உணர்த்துவது, அது மாயாமல நீக்கம். முன்னிலையிலே வந்து உணர்த்துவது அது கண்மமல நீக்கம். அதற்கான வடிவம் தான் இப்ப சொல்லுகிறது.
அந்த முன்னிலையில் வருகிற பொழுது தான் அதை நில உலாவிய நீர்வழி வேணியன் என்று அதில் குறிப்பிடுகிறார் அல்லவா. அது இனி அதையும் தாண்டி மாணவமல நீக்கத்தை அறிவுக்கு அறிவாக இருந்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று குறிப்பிடுகிறார் முனிவாசக பெருமான். இப்போ சித்தமலத்தை அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அதற்கு ஃபைனல் ஸ்டேஜ். இந்த படிநிலைகளை சொல்லுகிற பொழுது நல்ல கவனமாக கேட்க வேண்டும். உருவநிலை என்பது கண்மமல நீக்கத்திற்காக இறைவன் தருகின்ற காட்சி. ஆனால் அந்த காட்சி அமைப்பராக இருக்கிற காட்சியைத்தான் நம்ம வழிபாடு செய்கிற பொழுது மூர்த்தங்களாக அவை கல்லிலோ அல்லது படிமத்திலோ அல்லது ஓவியத்திலோ அவற்றை நாம் வழிபாடு செய்கின்றோம். இவற்றை வழிபாடு செய்கின்ற காரணத்துமே என்ன என்று கேட்டால், இவற்றை வழிபாடு செய்து நாம் குருநாதரை பெற்று பிறகு குருநாதர் மூலமாக அந்த ஞானத்தை பெற்று அந்த காட்சியை உண்மையாக பார்த்தது. இதுதான் ஒரு படிநிலை. சைவ சமயமே எல்லா படிநிலைகளை உடையது. எந்த காட்சியை நீங்கள் காண வேண்டும் என்று காத்திருந்தீர்களோ அந்த காட்சி இறைவன் அந்த மூர்த்தத்தை அவன் விளக்குகிறான் என்பது தான் நமக்கு இந்த பாடலில் அவரை தெளிவுபடுத்துவது. இப்போ நாம் வந்து உருவ மூர்த்தங்களை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அதை சொல்லுகிறேன். உருவமூர்த்தங்களிலே இப்போ நேற்று கூட ஒருத்தர் யுஎஸ்லேருந்து என்னை கேட்டிருந்தார், நான் எந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்வது, நான் அருவுருவ மூர்த்தத்தையே வழிபாடு செய்வதா, பூசையில் அதை மட்டுமே வைத்துக் கொள்வதா, நான் எதை வழிபாடு செய்வது, உருவமூர்த்தம் என்று சொன்னால் நான் எதை தேர்ந்தெடுப்பது என்று கேட்டார். அங்கே தான் வந்து ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டால், உங்கள் மனம் எதை நாடுகிறதோ அந்த உருவமூர்த்தத்தில் தான் நீங்கள் நிற்க முடியும். அதுக்கு தான் பல்வேறு விதமான உருவமூர்த்தங்களை, அந்த ஆன்ம பக்குவம் அதற்குரிய முறையிலே எந்த உருவமூர்த்தத்திலே அதற்கு லயிப்பு ஈர்ப்பு ஏற்படுகிறதோ அந்த மூர்த்தத்தில் இது நிற்க முடியும். அது தட்சிணாமூர்த்தியில் நிற்குமானால் தட்சிணாமூர்த்தி, நடராஜரிலே நிற்குமானால் நடராஜர், அம்மையப்பராக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் அந்த வடிவம், முருகனும் இருக்கக்கூடிய அந்த வடிவம், அதை இப்போ வணங்க வேண்டும் என்று அதை வணங்கலாம். எப்படி ஒரு மூர்த்தத்திலே நின்று அதனை வணங்குவது என்பது அந்த அவரவருக்கு உரிய நிலையில். ஆனால் உடனே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே பராபரமே என்று தாய்மானவர் சொன்னது போல, மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று உருவ வழிபாட்டை உள்ளன்போடு பற்றுகள் நீங்கி செய்கின்றவர்களுக்கு குருநாதர் வருகிறார். பிறகு குருநாதர் வந்த பிறகு மாயாமல நீக்கத்திற்காக நாம் குருநாதர் வந்து மாயாமல நீக்கத்திற்கு பிறகு கண்மமல நீக்கத்தையும் அவர் செய்து வைக்கிறார். கண்மமல நீக்கம் நிகழ்கின்ற பொழுது நமக்கு ஈசன் குருவாக வந்த அந்த ஈசனே, அந்த குருவே நமக்கு இந்த உருவ நிலையிலே அந்த காட்சியை பிரளயாகலருக்கு தருவது போன்று நமக்கு தருகிறார். ஏன்னா நாம் பிரளயாகலராக ஆகிறோம். மாயாமலம் நீக்கம் நிகழ்ந்த பிறகு கண்மமலத்தோடு நாம் இருக்கிற பொழுது கண்மமல நீக்கம் என்பது அப்பொழுது தான் நிகழ்கிறது. நல்ல கவனமாக கேட்கணும், கண்மமல நீக்கம் என்பது நிகழ்ந்து விட்டது என்றதுக்கான அடையாளம் என்னென்னா, இந்த திருக்காட்சி பெருமான் அந்த பிறையோடு கங்கையோடு இந்த நிலையிலே காட்சி என்பது அதற்கு கிடைக்கிறது பாருங்கள் அகக்காட்சியாக, அதுதான் அடையாளம் என்று சொல்லுகிறார். எது அடையாளம் என்று சொன்னால் கண்மமல நீக்கத்திற்கு அது அடையாளம், மாயாமல நீக்கத்திற்கு அடையாளம் குரு வருதல். இப்படி அடையாளம் வைத்திருக்கிறார்கள். அப்போ குரு வந்தவரும் கண்மம் முழுகம் நீங்கிவிட்டது என்று சொன்னால் இந்த காட்சி வருகிறது. எனவே இப்படி இரண்டு காட்சிகளையும் கண்ட நிலையிலே இனி அறிவுக்கு அறிவாக இருந்து சுரூபமாக இருந்து என்னுடைய நிட்டையிலே என்னுடைய ஆணவ மலம் முழுவையும் நீக்கி பெருமானி எப்பொழுதும் உன்னோடு சேர்ந்து இருக்கிற அந்த நிலையை நீர் தர வேண்டும், அதற்கு நீயே கதி என்று பெருமானங்கே குறிப்பிடுகின்றார். அவர் நாம் சகலராக இருந்தாலும் நீயே கதி, பிரளயாகலராக இருந்தாலும் நீயே கதி, விஞ்ஞானகலராக இருந்தாலும் நீயே கதி, எல்லா மலங்களும் நீங்கி போய் சிவத்தோடு ஒன்றுபட்டு
சிவத்திடமிருந்து பிரிப்பற்ற நிலையிலே இருந்தாலும் அவன் ஆண்டான் இது அடிமை. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட என்று குறிப்பிடுகின்றார். எனவே இந்த பாடலிலே நம்முடைய தாய்மானவர் மிக அழகாக குறிப்பிட்டது, சகலராக இருக்கிற நிலையிலேயும் விளையாகலராக இருக்கிற நிலையிலேயும், அதாவது மாயாமல நீக்கத்தையும் கண்மமல நீக்கத்தையும் எவ்வாறு இறைவன் நமக்கு உணர்த்துகின்றார் என்கிற அந்த செய்தியை, மாயாமல நீக்கத்தை குருவாக வந்து நின்று கண்மமல நீக்கத்தை முன்னிலை காட்சியாக உருவ வழிபாடாக அப்படிதான் காட்டுகிறார். ஏன்னா ஞானசம்பந்தர் காட்டியிருக்கார், திருநாகரசர் காட்டியிருக்கார், சுந்தரர் காட்டியிருக்கிறார்ங்கிற பொழுது அது காட்சி உண்மையான காட்சி என்று தெளிவுபடுகிறது. அதைத்தான் நம்முடைய சாத்திரத்திலே பிரளயாகலருக்குரிய காட்சியாக அவரை சொல்லி அந்த மலத்தை அகற்றுகிறார். கண்மமல நீக்கம் என்பது அப்பொழுதுதான் உறுதி செய்யப்படுகிறது. பிறகு ஆணவ மலத்தை நீக்குவதற்கு விஞ்ஞானகளுக்கு அறிவுக்கு அறிவாக நின்று உள்ளிந்து அதற்றை அகற்றுகிறார் என்பதுதான் சைவ சித்தாந்தம். அதனை இந்த பாடலிலே ரொம்ப அழகாக விவரித்து நாம் சரணடைய வேண்டியது இந்த உருவ வழிபாட்டிலே, சிவபெருமானுடைய உருவ வழிபாட்டிலே நீயே கதி. அதில் நமக்கு அது மகா வாக்கியம் மாதிரி நீயே கதி. அதை மணிவாசகர் தன்னுடைய திருவாசகம் முழுமையிலும் அதை குறிப்பிட்டிருப்பார். அவர் சொல்லுகிற பொழுது பாரோடு விண்ணாய் பரந்தை பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு புரிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலேயானால் வார்களல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள்புரிய. இது வந்து நீயே கதி அடைக்கலப்பத்திலேயே அதை சொல்லுகிறார், அப்பர் சுவாமியும் சொல்லுகிறார். அப்படி படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன் துடைக்கிலும் போகேன் என்று சொல்லுகிறார். அடைக்கல பொருளாக வந்துவிட்டேன் என்று அப்பர் சுவாமிகள் குறிப்பிடுவது போல நாம் நீயே கதி என்று பெருமானை நாம் தொடக்கத்திலிருந்து அந்த உறுதியாக பற்றுகிற நிலையை கொள்ள வேண்டும் என்ற இந்த பாடலே இந்த விளக்கத்தை தந்தார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலினுடைய விளக்கத்தை நிறைவு செய்யும் முகமாக ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்கள் இருந்த இடத்திலிருந்தே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று உங்களை பணித்து கொண்டு பல்வேறு நெறிகளிலே நம்மை நெறிப்படுத்துகிறார் தாய்மானவர். எந்த நிலையிலும் நாம் எதனை சைவ நெறியிலே நிற்கிற பொழுது கீழே இருந்து தாண்டி வந்திருக்கிறோம்னா கீழே இருக்க நெறியை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல பொருள். அருள் பெற்று தோணிபுரத்திலே ஞானப்பால் உண்ட பிறகும் கூட திருக்கோயில்களுக்கு சென்று இருக்கிறார். எனவே ஏதாவது ஒரு படிநிலையிலே மேலே வந்தால் கீழே இருக்கிறதை விட்டுவிட வேண்டும் என்பது அல்ல. யோசனை பண்ணி பாருங்க, பத்து படி ஏறி வந்துட்டோம் ஏணியில், இன்னும் மீதி ஒரு மூணு படி இருக்குது, பத்து படி தான் ஏறிட்டோம், இந்த படி தேவையில்லைன்னு ஏணி அறுத்தல்லாமா கீழே என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். மேலே ஏறுறதுக்குள்ளேயே ஏணி போயிடுச்சுன்னா கீழே இருக்கிறத தாண்டி வந்துட்டோம், ஆனாலும் அது தேவை அங்கே அங்கே இருக்கணும், அப்போ தான் மேலே இருக்க போக முடியும், ப்ரொசீட் பண்ண முடியும். ஆகையினாலே எப்பொழுதுமே சரியையிலேருந்து கிரியைக்கு வந்தால் சரியை விட்டுவிடக்கூடாது, கிரியையிலேருந்து யோகத்துக்கு வந்தால் யோகத்தில் இருக்கிற பொழுது கிரியையை விட்டுவிடக்கூடாது, சரியையும் விட்டுறக்கூடாது. ஞானத்திலே வந்த பிறகும் கூட சரியை கிரியை யோகம் இருக்க வேண்டும். ஞானம் ஞானிகள் அதை செய்தார்கள், செய்து காட்டினார்கள். எப்பொழுதும் சிவத்தோடு ஒன்றுபடுகிற வரைக்கும் நெறியில் எதனையும் எந்த படிகளையும் விட்டுவிடக்கூடாது என்பதிலே தெளிவுபடுத்தினார்கள் சைவ சமய நெறியாளர்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த ஐந்து எழுத்தை ஐந்து முறை ஓதுவேன். அன்பர்களுக்கு இருந்த இடத்திலே ஒரு மாதிரி பணிந்து வேண்டி ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம் அன்பர்களே, அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் கடந்த 48 நாட்களாக ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள், 48 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறதுனா ஈஸ்வனுடைய விருப்பம், மனித பிரயத்தனம்னு சொல்ல முடியாது. என்னுடைய பிரயத்தனமும் அல்லது வேறு யாரும் சாமி இஷ்டப்படுறாரு நடத்துகிறார் திருவுலகம் கொள்ள, அவர் இல்லைன்னா அவர் இஷ்டப்படலைன்னா எது நடக்குங்க? யோசனை பண்ணி பாருங்க. இதில் வந்து பல பேருடைய பல முயற்சிகள் ஒன்று கூடி ஒரு விஷயம் நிறைவேறுகிறதுனா பலரையும் கோஆர்டினேட் பண்ணுறது யார்? அவரது ஒருத்தர் தான் சீஃப் கோஆர்டினேட்டர்.
அவர் அவர் நினச்சா நடக்கும், அவ்வளோதான். அப்படி அவர் திருவிழப்படி இது 48 நாட்கள் நடந்திருக்கு. நம்முடைய கமலவள சத்சங்கத்திற்கு எல்லாரும் நம்முடைய ஆதரவை தெரிவிக்கணும். நிச்சயமாக யோசனை பண்ணி பார்க்கணும். அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் 48 நாள் தொடர்ந்து நடத்துகிறார்கள் என்றால், சத்சங்கம் நிறைய குறுந்தகடுகள் வெளியிட்டிருக்கின்றன. திருமந்திர குறுந்தகடுகள் சத்சங்கம் வெளியிட்டிருக்கின்றன. அற்புதமான குறுந்தகடுகள். அதில் முதல் தந்திரம் தொடங்கி 7 தந்திரத்தினுடைய முதற் பகுதி வரைக்கும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அந்த குறுந்தகடுகள் உலகம் முழுவதும் பிரசித்தம். இந்த குறுந்தகடுகளை நீங்கள் வாங்கியும் போட்டு அவற்றை திருமந்திரத்தினுடைய அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம், மற்றவர்களுக்கு தெரிவிக்கலாம் என்று உங்களிடம் விண்ணப்பித்து, ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தாதாரராக சேர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு மற்றவர்களையும் ஆற்றுப்படுத்த வேண்டும். பெரிய சைவ சமயத்திலே சிறப்பாக விளங்குகின்றவர்களெல்லாம் ஞானத்திரளுக்கு பெருத்த ஆதரவு வழங்குகிறார்கள். திருத்தணி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் அந்த இதழ் தொடங்கிய முதல் இதழிலேயே அவர் வந்து லைஃப் மெம்பர்ஷிப் சேர்ந்தார். அதற்கு பிறகு பலருக்கும் அந்த இதழை அவர் அறிமுகப்படுத்தி ஐயா அவர்களுடைய அந்த பெருந்தன்மை. அப்படி சிறப்பாக அந்த பத்திரிகை பல பிரபலங்களினுடைய நல்ல ஆதரவை பெற்றிருக்கிறது என்று சொல்லி, நீங்களும் அந்த பத்திரிகையை மாதந்தோறும் அதனை பெற்று மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாடலிலே நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இருபா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அலோகரா. திருச்சிற்றம்பலம்.